வணக்கம். ஸோ நம்ம எல்லாம் அவளோட எதிர்பார்த்த கிராம உதவியாளருக்கான ரிசல்ட் வந்து ஒவ்வொரு மாவட்டமாக ஒன் பை ஒன்றா விட்டுக்கிட்டு இருக்காங்க. முதல்ல தென்காசி வந்தது, அப்புறம் கோயம்புத்தூர், இப்போ வந்து திருநெல்வேலி மாவட்டத்துக்கான கிராம உதவியாளருக்கான ரிசல்ட் வந்து விட்டுருக்காங்க. அது யாராருக்கு எப்போ அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா திருநெல்வேலி.nic.in அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹோம் பேஜ்லேயே வந்து ஸ்க்ரோல் ஆகும். ஸோ கிராம உதவியாளரின் தற்காலிக பணி நியமனம் உத்தரவு, சரிங்களா? அந்த லிங்க்கு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த லிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த தாலுக்கா, ஸோ அது வட்டம், ஸோ அந்த வட்டத்துக்கான தனித்தனி லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன வட்டம்னு முதல்ல பார்த்துடலாம். திருநெல்வேலி வட்டம், பாளையங்கோட்டை வட்டம், அம்பாசமுத்திரம், நான்குநேரி, ராதாபுரம் வட்டம், மானூர் வட்டம், சேரன் மகாதேவி, திசைன் விலை. ஸோ 8 வட்டங்களுக்கான இந்த ரிசல்ட் வந்து விட்டுருக்காங்க. ரிசல்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத திருநெல்வேலி வட்டத்தை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நீங்களும் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ திருநெல்வேலி வட்டத்துக்கும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணி இந்த ரிசல்ட் போட்டிருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டம், திருநெல்வேலி வட்டத்தில் உள்ள 14 கிராமங்களுக்கு நாளிதழ் அறிவிப்பு மட்டும் திருநெல்வேலி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் பரப்பட்ட பட்டியலின் கண்டுநூலை இனச்சுழிச்சி மட்டும் கிராம உதவியாளர் பணியிடத்துக்கான தேர்வு மற்றும் நேர்காணலில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் கீழ்கண்ட தகுதியான நபர்களை கிராம உதவியாளராக நியமனம் செய்து உத்தரவிடப்படுகிறது. கிராமத்தின் பெயர், என்ன சுழற்சி, என்ன கம்யூனிட்டிக்கு அந்த கிராமம் ஒதுக்கியிருக்காங்க, யார் வந்து பணி நியமனம் பண்ணியிருக்காங்க, அவங்க அட்ரஸோடு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கிராமத்துக்கும் தாலுகா வைஸாக போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா திருநெல்வேலி.nic.in என்ற வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தாலுக்காவிலையும் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களா, உங்கள் பேர் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு இதே போல் லெட்ரு வரும் செலக்ட் ஆனவங்களுக்கு, அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லை வந்து நீங்கள் முதலே இப்போ பார்க்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தற்காலிகமானது. இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க ப்ரொஃபஷன் பீரியட், கவர்மெண்டில் எந்த போனாலும் ப்ரொஃபஷன் பீரியடுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பணி நியமனம் செய்யப்பட்ட நபர் அவரது பணி கிராமத்தில் குடியிருக்க வேண்டும். ஸோ இந்த செலக்ட் ஆனவங்க அந்த கிராமத்தில் தான் குடியிருக்கணும். பணி கிராமத்தில் அரசு சொத்துக்கள், அரசு மரங்கள், அரசு புறம்போக்கு நிலங்கள், அரசு கட்டிடங்கள் ஆகியவையை பாதுகாப்பதுடன் சட்ட ஒழுங்கு நிலை, தொற்று நோய் பரவுதலை கண்காணித்து மேல்நிலை அலுவலருக்கு அவ்வப்போது தெரிய வைத்து தலையாய கடமையாகும். சேலரி வந்து பார்த்திங்கன்னா 11,100 35,100 வரைக்கும் என்ற கால அளவு நிர்ணயிச்சிருக்காங்க, சரிங்களா? அந்த அடிப்படையில் வந்து சேலரி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்டிங்கே ஒரு 13,000 நீங்கள் சேலரி வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டராகவும் யாராவது செலக்ட் பண்ணிக்காங்களோ அவங்களுக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் போகும், சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிராம உதவியாளர் திருநெல்வேலிக்கு வந்துருச்சு. இதே போல் மற்ற மாவட்டங்களுக்கும் நம்ம விரைவில் வெளியிடுவாங்க. ஸோ இதே போல் அப்டேட்டுக்கு நமது சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி எழுந்துருங்க. நன்றி, வணக்கம்.